ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டி நகரில் இருக்க ஸ்மோக் அப் பார்பிக்யூக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஏன் வந்திருக்கோம், மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுக்குற ஆஃபர்ஸ் 100+ dishes 50% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் லேடிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இங்கே ஃபுட்டு மட்டும் இல்லாமல் ப்ளே ஏரியாஸ் இருக்குது. ஸோ என்னென்ன சாப்பிட்டோம், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ட்ரிங்க் காம்ப்ளிமெண்ட்ரியாக பஃபேட்டில் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணது மட்டன் ஷீக் கபாப். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸில் ஓகேவாக தான் இருந்துச்சு. அடுத்தது அவங்க கொடுத்தது சீசி பொட்டேட்டோ, ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருந்துச்சு. பஃபேட்டில் மிஸ் பண்ணாமல் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் நான் இதை சொல்லுவேன் கண்டிப்பாக. வெஜிடேரியனுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபீஸ்ட்டு தான், இந்த சீசி பொட்டேட்டோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்லி ஃபிஷ் கொடுத்துருந்தாங்க. ஃபிஷ்னாலே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆனால் இவங்க கொடுக்குற ஃபிஷ் இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அதுவும் அவங்க கொடுத்த மைனஸோடு வச்சு சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துச்சு. அதுவும் மைனஸை பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு கப்பை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது அவங்க கொடுத்த மசாலா கார்ன் அல்டிமேட்டு. என்னடா தட்டில் ஏதோ ஷேக் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா, இதுதான் கிறிஸ்பி கோல்டன் ப்ரான். நல்லா மொறு மொறுன்னு இருந்துச்சு ப்ரானு. ஸோ நம்ம வந்து மைனஸ் அங்கே அன்லிமிட்டடாக கப்பில் இருந்ததுனால மைனஸில் சரி டிப் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மைனஸில் சாப்பிட்டேன். நல்லா டீசெண்டாக நல்லாவே இருந்துச்சு. அடுத்தது நம்ம பிளேட்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா அனி சிக்கன் விங்ஸ். இது வரைக்கும் சாப்பிட்டதுலேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா இதை நான் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது நம்ம வெளுத்து கட்டுறதுக்கு பார்பிக்யூவில் ஃபிஷ், ப்ரான், அப்புறமா ரெண்டு விதமான சிக்கன் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் ட்ரை பண்ணியிருந்தோம், நல்லா ஸ்பைஸியாக ஸ்மோக்கி ஃப்ளேவரில் இருந்துச்சு. அடுத்தது நம்ம ஃபிஷ், பார்பிக்யூ ஃபிஷ். நான் அதிகமாக பார்பிக்யூவில் ட்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் தான். நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் போய்கிட்டே இருக்கும், சிக்கன் அதுக்கப்புறம் ப்ரான்லாம் சாப்பிடும்போது ஒரு லிமிட் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். ஆனால் ஃபிஷ் ட்ரை பண்ணும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும். ஸோ நான் அதிகமாக நான் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் தான். அன்லிமிட்டெட் பஃபே டிஷ்ஷில் என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட்னு பார்த்தீங்கன்னா இந்த பைனாப்பிள் தான். அதுக்கு மேலே என்ன மசாலா தான் போடுறாங்கன்னு தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணியிருக்கேன், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே டேஸ்டிங்கையும் இருந்துச்சு இந்த பார்பிக்யூலையும், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. தயவு செஞ்சு மைனஸில் மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க, நான் ட்ரை பண்ணியிருந்தேன், அந்தளவுக்கு இது வந்து டேஸ்ட்டாக இல்லை. ஸோ வேணும்னா நீங்கள் வந்து பெப்பர் மேலே போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் வந்து அந்த ஸ்பைசினஸ்ஸை உங்களுக்கு அதிகமாக கூட்டி கொடுக்கும். பஃபேட்டில் வெஜிடேரியன் சைடே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம், இருந்தாலும் ரெண்டு மூணு டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம், நல்லா டீசெண்டாகவே இருந்துச்சு. அவங்களோட லைக் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும், ஆனால் என்ன ஐட்டம் இருக்குன்றது தான் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் அவங்ககிட்டே கேளுங்க என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உங்களுக்கு அது எது பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது அவங்களோட சாக்லேட் தோசை, இது நல்லா டீசெண்டாகவே இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம சாம்பார் சட்னியை யூஸ் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இல்லை, இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருந்துச்சு நம்ம சாக்லேட் தோசை ட்ரை பண்ணும்போது, நாட் பேட் ஆக்சுவலி. ஸ்டார்டஸை முடிச்சுட்டு நம்மளால் எந்திரிக்கவே முடியாது. அதை முடிச்சுட்டு நம்ம வயிற்றில் கொஞ்சம் கேப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைவ் கவுண்டரில் இருந்த டிஷ்ஷஸை செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னா நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க குக் பண்ணி கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும்.
அவங்களோட ஐஸ்கிரீம் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. நான் நிறைய வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதை. முதல் தடவையாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறத லைவாக பார்த்தேன். ரொம்ப நல்லா அற்புதமாகவே இருந்துச்சு. அப்புறம் அவங்க ஐஸ்கிரீமுக்கு தேவையான நிறைய டாப்பிங்ஸும் வச்சுருந்தாங்க. நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தேவையான டாப்பிங்ஸ்லாம் போட்டு நம்ம ஆட் பண்ணி அதை சாப்பிட்டுக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. நாங்கள் ரெண்டு மூணு டாப்பிங்ஸ் போட்டு சாப்பிட்டோம், நல்லாவே இருந்துச்சு. அடுத்து அவங்க லைக் கவுண்டரில் பாஸ்தா ட்ரை பண்ணியிருந்தோம். அவ்வளோ கை நிறைய சீஸஸ் போட்டு பாஸ்தாவை குக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்லா சீஸியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டர்ஸை முடிச்சுட்டு மெயின் டிஷ்ஷை எல்லாரும் வெளுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மெயின் டிஷஸில் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போய் பார்க்கலாம். மெயின் கோர்ஸஸ்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க நிறையவே வச்சுருந்தாங்க. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, அதுக்கப்புறம் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் ஈவன் வெஜிடேரியன்லேயும் இவங்க நிறைய டிஷஸ் வச்சுருந்தாங்க. ஈவன் நம்ம சாம்பார் ரசம்லாம் இருந்துச்சு, ஒயிட் ரைஸும் இருந்துச்சு. ஸோ நமக்கு தேவையானதை நம்ம வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டிஷஸ் இருந்துச்சு. டெசர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. அதுலேயே ஒரு 15 ஐட்டம் ப்ளஸ் இருந்துச்சு. அதெல்லாம் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம், எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. நம்ம மோமோஸ் உன்னை பார்த்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. லாக்டவுன் முன்னாடி உன்ன சாப்பிட்டது. இங்கே மோமோஸ் வச்சுருந்தாங்க. அவங்க கொடுக்குற ரெட் சட்னி ஸ்பைஸியாக இருந்துச்சு. அதோட வச்சு சாப்பிடும் போது சும்மா சட்டகாசமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டயர்டாகி உட்காராமல் அவங்கள நம்மளை கூப்பிட்டு கேம்ஸும் விளையாட சொல்லியிருந்தாங்க. ஈவன் சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வரணும், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 100 ஐட்டத்துக்கு மேலே சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியோடு நீங்கள் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்மோக் கப் பார்பிக்யூவுக்கு கண்டிப்பாக வரணும். இவங்களுக்கு 4-5 அவுட்லெட் இருக்குது. உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்ம பானிபூரியோடு முடித்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எங்கேயாவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் அங்கே போயிட்டு ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்காக வீடியோவும் போடுறேன். சி யூ ஆன் அனதர் வீடியோ. பை பை.